ஹலோ யூவர்ஸ், வெல்கம் டு ஐடேஸ்ட். இன்னைக்கு நம்ம வந்து திருச்செங்கோட்டில் இருக்கோம். இந்த இடம் வந்து திருச்செங்கோட்டிலேருந்து சங்ககிரி போகிற ரோட்டில் இந்த ராமவிலாஸ் இருக்குது, ஹோட்டல் ராமவிலாஸ் இருக்குது. இதோட கூகுள் மேப் லொக்கேஷன் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு சிம்பிளான, ரொம்ப சிம்பிளான ஒரு கடை, சின்ன ஒரு இடம் தான், ரெண்டே ரெண்டு டேபிள் தான் இருக்குது. ஒரு 70 இயர்ஸாக இவங்க வந்து இந்த ஃபீல்டில் இருக்காங்க, இந்த ஹோட்டல் ரன்னிங்கில் இருக்குது. ஸோ வாங்க உள்ளுக்கு போயிட்டு சாப்பிட்டு பார்க்கலாம். வெரி சிம்பிள் பிரேக்ஃபாஸ்ட், வேறு எதுவுமே இல்லை, இட்லி மட்டும்தான். இட்லி வித் சிக்கன், மட்டன் அண்ட் குடல் கறி, இது ஒரு மூணும். அதே மாதிரி மத்தியானத்துக்கும் ரைஸ் வித் இந்த மூணு ஃபுட்டும் தான் இருக்குது. ஸோ உள்ளுக்கு போயிட்டு நம்ம ஃபுட்டை டேஸ்ட் பண்ணலாம், இருக்க வர கஸ்டமர்ஸ் கிட்ட பேசலாம், ஓனர்கிட்டையும் பேசி பார்க்கலாம். வாங்க. நம்ம ஓனர் மிஸ்டர் ராஜமாணிக்கம் ஐயா கிட்ட நின்று பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த இடம் வந்து ஒரு 70 இயர்ஸாக இதே செட்டப்பில் தான் இருக்குது, எந்த மாற்றமும் இல்லை. முன்னாடி வந்து அந்த டீல உட்காந்து சாப்பிடுவாங்க நம்ம, இப்போ தான் ரெண்டு டேபிள் இருக்குது. ஐயா கிட்ட கேட்கலாம், ஐயா இது எப்போ ஆரம்பிச்சது? ஒரு 70 இயர்ஸ், ஒரு 70 வருஷம் இருக்கும் இல்லைங்களா. இப்போ அதை ஆரம்பிச்சது யாருங்க? ஃபாதர். அப்போ ஆரம்பித்தார். இப்போ நீங்கள் அதை ரன்னிங் பண்ணிக்கிட்டு மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. சரி சரிங்க. இங்கே என்னென்ன ஃபுட்டு, என்னென்ன ஐட்டம் இங்கே இருக்கும்? வெந்தய இட்லி, குடல், மட்டன், சிக்கன், நான்வெஜ். நான்வெஜ் மத்தியானத்துக்குங்க? மத்தியானம் சாப்பாடு இருக்கும், சூப் மாதிரி, குழம்பு, தண்ணி குழம்பு மாதிரி, தண்ணி குழம்பு. சரி சரிங்க. நைட்டு கிடையாது? நைட்டு கிடையாது. இப்படி பார்த்தீங்கன்னா எல்லா நாளும் இருக்குதா இது? எல்லா ஹோட்டல் வந்து எல்லா நாளும் இருக்குதா? நாளும். என் பேர் வரதராஜ். நான் ஆக்சுவலாக இங்கே 96லேருந்தே நாங்கள் வந்துக்கிட்டு இருக்கேங்க. 96 நான் இங்கே ஆல்ரெடி போர்வெல் இதிலிருந்து வரப்போ இங்கேருந்து வந்துட்டு சாப்பிட்டுட்ருக்கேன். 96லேருந்து ஒரே டேஸ்ட்டு தான், அப்படியே தான் இருக்கிறேன். ரெகுலராக வருவேன், இயர்லி ஒரு 4 times 5 times வருவேன்னு வச்சிங்களேன். 96லேருந்து இவங்க கடை எனக்கு தெரியும். எனக்கு இங்கே குடலும் போட் இதுங்க, குடலும் இட்லி வந்து இங்கே புட்டுன்னு சொல்லுவாங்க. புட்டும் குடலும் அப்போருந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறதான். சிக்கன் வந்து இப்போ தான் சாப்பிட்றோம், பட்டு புட்டும் குடலும் இது குடலும் ஒரு ரெகுலராக சாப்பிட்ற ஐட்டம். ஸ்டார்டிங்கே அவங்க காலையில் தான் வச்சுருந்தாங்க. பேர் மணிகண்டன். இங்கே வந்து மட்டனும் வந்து குடலும் நல்லாயிருக்கும், இட்லி அதோட நல்லாயிருக்கும். இங்கே ரொம்ப நாளாக வந்து அதிக நேரம் சாப்பிட்டுருக்குறோம். ஃபுட் ஐட்டம் வந்து எப்பயும் போல் எல்லாத்தோட இங்கே வந்து வித்தியாசமாக இருக்குது. டேஸ்ட் வந்து ஒரே மாதிரி தான் இருக்குது, நல்லா இருக்குது ஃபுட்டு. இங்கே வந்து மார்னிங் இட்லி மட்டும்தான், வேறு எதுவுமே இல்லை. மெயின் கோர்ஸ்னு பார்த்தீங்கன்னா தோசா, புரோட்டா எதுவுமே கிடையாது, இட்லி மட்டும்தான். ஸோ இப்போ நான் வாங்கியிருக்கிறது சிக்கன் வாங்கியிருக்கேன், மட்டன் வாங்கியிருக்கேன், அது இல்லாமல் குடல் வாங்கியிருக்கேன். ஸோ இங்கே வந்து இட்லிக்கு வந்து அவங்க உளுந்து போடுறது இல்லை, உளுந்துக்கு பதிலாக வெந்தயம் போடுறாங்க. ஸோ உளுந்தை வந்து கம்ப்ளீட்டாக கட் பண்ணிவிட்டு அரிசி மாவும் வெந்தயம் மட்டும்தான் போட்டு இதை ஆட்டுறாங்க. ஸோ கொஞ்சம் வித்தியாசமான கான்செப்டாக இருக்குது, நான் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். எனக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியாமல் நல்லாவே இருக்குது. யூஸ்வலாக ஒரு இட்லி எப்படி இருக்கணுமோ அது மாதிரி தான் இருக்குது. சிக்கனை டேஸ்ட் பண்ணிடலாம். சிக்கன்லாம் பார்த்திங்கன்னா அதிக ஸ்பைசினஸ் இல்லாமல் மைல்டான ஸ்பைசினஸோட ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவரோட நல்லா இருக்குது. அடுத்தது குடல் ட்ரை பண்ணலாம். ஒரு சிம்பிளாக பட் ஒரு சூப்பரான ஒரு டேஸ்ட்ன்னு வைங்களேன். மட்டன் நல்லா சாஃப்டாகவே இருக்குது.
அதிக மெனு இல்லாமல் ஒரு சிம்பிள் பட் ஒரு 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 ட்ரெடிஷ்னலாக ஒரு ஒரு சூப்பரான ஒரு 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 பிரேக்ஃபாஸ்ட்னு வைங்களேன். இந்த ராமவிலாஸ் ஹோட்டலில் 50-60 வருஷத்துக்கு மேலே வந்து இங்கே பாரம்பரிய முறையில் இவங்க செய்கிறாங்க. குடல் சிக்கன் மட்டன் குடல் இது ஒரிஜினலாக எண்ணெய் எதுவுமே யூஸ் பண்ணாமல் டைரெக்டாக பண்ணுறாங்க. அப்புறம் இட்லி தான் வெந்தய இட்லி தான் செய்கிறாங்க. இங்கே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், உடம்புக்கு எந்த கெடுதலும் வராதுக்குன்னு. சாப்பாடு நல்லா இருக்கும். திச்சை கொடுத்து அங்கே பக்கத்தில் கவுண்டபாளத்தில் இருக்கிறோம். இப்போ அடிக்கடி வியாபாரத்து இந்த பக்கம் போக வர்றப்போ வந்து இங்கே வந்து சாப்பிடுவோம், நல்லாயிருக்கும். இல்லை இட்லி கறி கறி எல்லாமே பிடிக்கும். வறுவல் குடல் கறி எல்லாமே பிடிக்கும், எல்லாமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி வந்து 6 ரூபா சார் ஒரு இட்லி. மட்டன் வந்து 150ங்க. குடல் வந்து 120. சிக்கன் 130. ஒரு ஒரு சூப்பரான ஒரு ஃபுட். அந்த இட்லி வந்து உளுந்து இட்லி இல்லாமல் வெந்தய இட்லி இது. அது மட்டும் இல்லாமல் அந்த அந்த டிஷ்ஷஸ்ஸு டிஷ்ஷஸும் வந்து ரொம்ப லோ ரேட்டில் நான் சொல்ல மாட்டேன். நார்மல் மற்ற ஹோட்டலில் எப்படி என்ன ரேட்டோ அதே ரேட்டு தான் இங்கேயும் இருக்குது. டேஸ்ட்டும் நல்லாயிருக்குதுன்னு வைங்கினேன். ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு கான்செப்டில் செய்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு ஒரு 70 இயர்ஸாக இருக்கனால ரொம்ப செலக்டட் கஸ்டமர்ஸ் தான், ரொம்ப தேடி வந்து சாப்பிட்ற ஒரு 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 இடம் தான் இந்த ராம்விலாஸ். ஸோ குட் ஃபுட். நீங்கள் இந்த பக்கம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ட்ரை பண்ண வேண்டிய ஒரு ஃபுட் ஒன்று. ஸோ இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் டேக் கேர், பை ஃப்ரம் மை டேஸ்ட்.